டெய்லர் மணி இதாயா புடி புடின்னு கூப்பாடு போட்டேன் புடிங்கன்னா எதை வேணாலும் புடிச்சிடலாயா நீ எதுக்கு ஓடி வந்த கடலை என்னதுங்க அதான் ஓடி வந்த நீங்க எதை ஓடி வந்தீங்க 10 ரூபாய் ஓடுகாலி கிட்ட கொடுத்து ஊசி நூல் வாங்கிட்டு சொன்னேன் எடுத்துட்டு ஓடிட்டாயா ஓடுகாலி போய் 5 ரூபா நோட்டை முழிச்ச பார்த்தாலே ஊரை விட்டு ஓடிடுவேன் அவங்கிட்ட நீ ஏன் 10 ரூபா கொடுத்த நீ பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் அவனாவது 10 ரூபாய்க்கு ஊரை விட்டு ஓடனா உங்ககிட்ட 1 ரூபாய் காட்டினா போதுமா இருக்கிற நினைப்புல ஓடிட்டே இருப்பிய ஏண்டா ஊதுன சிரிச்ச சிரிச்சியா எது செஞ்சாலும் சொல்லிட்டு செய்யுங்கடா ஏன் 10 ரூபா 10 ரூபா வரானா அதுக்கு இல்லனே ஏன் கழுத பிள்ளையார் கோயில் குளம் வரைக்கும் தானே போவோம் அதுக்கப்புறம் திரும்பி வந்துடும்ல ஏன் அப்படி பழக்கம் அப்படி அண்ணே 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 எங்கடா போறீங்க எங்கடா போற எடா பணக்க எடா முன்னாலே கால் ஒரு கட்டையை மாட்டி விட்டா அப்படி எடுத்துட்டு ஓடுறாயா எல்லாம் இந்த நாச்சியார் கொடுக்கற செல்ல திரும்பி வந்துருச்சு எட்டி மிதிச்சிருவேன் மரியாதையா மிஷினை தூக்குறதோட நில்லு மிஷினை தூக்கி தூக்கி தான் இப்படி நான் சுருங்கி போயிட்டேன் சுருங்குடா சுருங்கு நாகப்பா மாதிரி சுருங்கி மாணிக்கத்தை கக்கு அதை எடுத்தாலும் நான் பணக்காரன் ஆயிக்கிறேன் என்ன டெய்லர் மணி பானை எங்கேயுமா ஆத்துக்கு பிரப்டாப்ல இருக்கு அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறதா வேண்டதுலே அதுக்கு தான் சரிதா பொம்பளைங்க குளிக்கிற இடமா பார்த்து வேண்டிக்கிட்டியாக்கும் ஏன் பொம்பளைங்க குளிக்கிற இடத்த பொங்கல் வைச்சா பொங்கல் பொங்காதா பார்த்து வெட்டுமா கழுத்து அங்கேயே நின்னுக்க போதே பொங்கல் வைப்பானா இந்த ஓட்ட வழியா குடிக்கிற பொம்பளைகளை பாக்குறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தானே நான் மட்டும் பின்ன எதுக்கு நீ என்ன கூட்டிட்டு வந்தீங்க உதவ வாங்குறதுக்கு ஆள் வேணும்ல அதுக்குதான் சரி யாரோ ரெண்டு பேர் கழுக்கு முழுக்க குடிக்கிறாங்க நான் போய் பாக்குறேன் நீ போய் இந்த புடவையெல்லாம் கிழிச்சு வை எதுக்குன்னு படையா கிழிச்சா தானே தைக்க முடியும் குழப்பம் நடக்கணும்ல நமக்கு போ ஏனே கிழிக்கிறதுக்கு பிளேடு பிளேடால கிழிப்பாங்களா பல்லாலே கடிச்சு போதரு போடா ஏய் விஜயா பாடி யோ ராஜியார் அம்மா எந்த நேரத்துல வந்துருவாங்க ஐயா வரமாட்டாங்க பாடி காவக்காரே என்னம்மா ஐயோ ரொம்ப உயரமா இருக்கு அங்க பாருங்க மனச புரிஞ்சுட்டு நீ புரிஞ்சுக்கலையா பண்ணிக்கலாம் தமிழ் சினிமா படத்துல கதாநாயகி ஒத்த கொம்பல சாஞ்ச மாதிரி சாஞ்சிட்டே நான் தான் கதாநாயகி பாட்டு ஆரம்பிச்சலாமா சுமாரியா ஒரு முக்கியமான விஷயம் என்ன தாரி இடுப்புல கட்டலாமா அதெல்லாம் இல்லையா அன்னைக்கே அவத்த அடகு வச்சலாமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையா நாச்சியார் மாமாக கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் அதுக்கு எதுக்கு எழுதி சம்பந்தம் ஐயோ முதலாளி மாமாக கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் நடக்கணும் யார் இவ கிறுக்கியா இருக்கிறா அது ஒரு வயசு குழந்தை இல்ல எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது வர 10ஆம் தேதி கல்யாணம் அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் அதுக்கு முன்னாடி நடக்காதா எடுக்க ஐயா அடியே நீங்க எல்லாம் விளங்க மாட்டீங்க ஆம்பளை பாவ முடிச்சு தேடி தேடி ஆளே போறீங்க சத்தியமா சொல்லுங்க நீங்க எல்லாம் விளங்க போறது இல்ல சுமாரி உங்க முதலாளி மாதிரி விளங்க போறது இல்ல ஏண்டி கண்ணா பின்னான்னு ஒரு பாட்டாவது பாடேண்டி அது முடியாதா முடியாது அச்சப்பா
வண்டி ரத்த வண்டி எடுத்தது ரத்த வண்டி இல்லையா திருஷ்டி கழிச்சது திருஷ்டியா யாருக்கு ஊர்ல இருந்து வாத்தியார் வந்திருக்காருல அவருக்கு தான் வாத்தியார் வந்திருக்காரா அப்பாடா ஒரு பிரச்சனை ஒழிஞ்சது நானும் நாளை எண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏய் வாத்தியார் கல்யாணம் நடந்த உடனே அடுத்தது நம்ம கல்யாணம் தான் நமக்கு திருஷ்டி எல்லாம் தட்டுல கரைக்காத அண்டாவது கரைச்சு வையா அப்படியே குதிச்சிருவான் வெக்கப்படுறா இவ்வளவு வெக்க நாட்டுல இருக்க கூடாதுங்க கொஞ்சம் இருங்க அப்பாடா இப்பதான் எனக்கு சந்தோஷம் உங்க கல்யாணம் எப்படா நடக்குங்க எப்படா நடக்குன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் உங்க கல்யாணம் நடந்தாதான் என் கல்யாணம் நடக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை அது விடுங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லா இருந்ததா நல்லா இருந்தது இருங்க உங்க கல்யாணத்துக்கு சட்டையெல்லாம் நான் தான் தச்சு கொடுத்தேன் நல்லா இருந்ததா நல்லா இருந்தது இருங்க சாப்பாடு பந்தி பரிமாறுறது இதெல்லாம் நல்லா இருந்ததா நல்லா இருந்தது எங்க முதல் ஆட்சியில ஏதாவது பாட்டு பாடுனீங்களா இது பாடம் சொல்லி கொடுத்து பாரு வாத்தியாரா என்னங்க அழைச்சு போறியா சுமாரியா வாத்தியாருக்கு கல்யாணம் ஆச்சு தவிர ரெண்டு பேரும் சந்தோஷமாவே இல்ல அதுக்கு என்ன பண்ண சொல்ற புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சின்ன பொண்ணுக்கு தெரியவே இல்ல அதுக்கு விவரம் தெரிஞ்ச நாலு பொம்பளைன்னு சொல்லி கொடுங்க இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கட்டி பாடமாடி நடத்த முடியும் ஏன் நீ சொல்லி கொடு எனக்கு என்ன தெரியும் உனக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்ப நான் உனக்கு சொல்லி தர்றேன் நீ போய் சின்ன பொண்ணுக்கு சொல்லி கொடு ஓ வெக்கத்தை பாடுற கிலோ கணக்குல வச்சிருக்கா ஏதோ மனசா ஆசைப்பட்ட கை அப்படி வச்சுக்கலான்னு தான் கையடியா வாத்தியா சந்தோஷமா இருக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணியா நான் ஏற்பாடு பண்ணவா ஆமா கையில ஒரு வெத்தலை போட்டி காதுக்கு ரெண்டு கடுக்கனை வாங்கி கொடு நான் தொழில மாத்திக்கிறேன் மாசி என்னையே என்னால நம்ப முடியலடா இது நீதானா இல்ல உன் சைஸ்ல வேற ஆளா ஏய் வலவலையா சட்டை கையில வாட்சு கண்ணாடி காருக்கு டிக்கு வச்ச மாதிரி ரெண்டு பாக்கெட்டு எப்படா ஆளையே அசத்திட்டீங்க ஏது லாட்டரி கேட்டி விழுந்துச்சா இல்ல எவனாவது கலட்டி வச்சுட்டு மூஞ்சி கழுவும் போது எடுத்து ஓடியாண்டியா இதெல்லாம் சிந்திச்சு செயல்பட்டது இங்கயா அண்ணே சிகரெட் புகைய கொஞ்சம் அப்படி விடுறீங்களா மாசியே என்னதான் ஒரு மனுஷனுக்கு வசதி வந்துட்டாலும் பழசியெல்லாம் நினைச்சு பார்க்கணும்டா நம்ம எப்படி இருந்தோம் ஏதா இருந்தோம் எச்சி சோத்துக்கு இவன் பின்னால நாய் மாதிரி சுத்தணுமே அதையெல்லாம் நினைக்கணும்டா நான் பழைய முதலாளி இப்ப நானும் முதலாளி சரி கூடு ஏ பாத்து என் பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்றான் இவையார் இவன் மூணு மாசம் தான் பிறந்திருப்பான் போல இருக்கு எங்க இருந்த சைஸ் வாரியா கிளம்புறீங்க நீங்க தங்கிற இடம் எல்லாம் புத்தா அவன் என் கை தடி உன கையே இல்ல தடி வேறையா சின்ன பொண்ணு சந்தோஷமா இருந்தா தானே நீ விஜயாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் பிரச்சனை கண்ணு முடிக்க பார்க்க கூடாது இல்ல பாக்கல நீ செய்யற அக்குருமத்துக்கு சங்கிலிய காலில் மாட்ட கூடாது இடுப்புல இருந்து வாய் வரைக்கும் பூட்டணும் என்ன பார்க்க படிக்க பாதுகாக்க எதுக்கு படிக்க தெரிஞ்சா படி இல்லைன்னா உள்ள இருக்க படத்தை பாரு என்ன படம் புஸ்தகத்தை புரட்டினா தெரியுது படிங்கடா அறிவு வளர்த்துக்குங்க புத்தியை பெருக்குங்க புத்தியை பெருக்குங்க பாக்குறா பாக்குறா முகமெல்லாம் குப்புன்னு வேர்க்குது புஸ்தகத்தை படிச்சுட்டு புருஷன் கிட்ட போவான்னு நினைச்சா இவன் எடுத்துட்டு ஓடுறா அட கன்றாவியே ரெண்டு கப்பல் விடுதுக இதுக்கு தேரவே தேராது போய் வாத்தியாரை அனுப்புற அவரு ஒரு ஓரமா உட்காந்து கப்பல் விடட்டும் இல்லன்னா இதுங்க செஞ்ச கப்பல்ல அவர் ஏறி போகட்டும் எங்கடா போற அண்ணாச்சி வெத்தலை பார்க்காங்க எங்க போய் பக்கத்து கவலை எனக்கு தெரியுமே 10 ரூபாய் பாத்தீங்கன்னா நீ பக்கத்து கடையில வாங்க மாட்டியே பக்கத்து ஊர்ல தான் போய் வாங்குவேன் ஏய் உங்களை எல்லாம் ஊரை விட்டு ஓடாம பாத்துக்கிற பொறுப்ப ஈச எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு ஏய் இந்தியாவுக்கு நீங்க எல்லாம் தேவையாடா இப்படி ஒரு காலு
இதுக்கு ஒரு சங்கிலி, இதுக்கு ஒரு கட்டையா, என்ன காப்பாத்துங்க? என்ன அது கால எல்லாம் விழுந்துட்டு இருக்க? ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அங்க பாருங்க, வெட்டி விடுவேண்டா. வெட்டி என்னடா பண்ண? ஒண்ணாம வெட்டலாம் இருக்கிறான். பெருசா ஒண்ணும் பண்ணலீங்க. அவன் பொண்டாட்டி என்கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தது. சின்ன வயசு பொண்ணா இருக்க, பட்டனை பின்னால வச்சா நல்லா இருக்குமேனு சொன்னேன். அதுக்கு அருவாள் தூக்கிட்டு விளையாட்றாங்க. அவ என் பொண்டாட்டிடா. என்ன என் பொண்டாட்டின்னு சொன்ன? அவன புடிங்க, குப்பரம் வந்து மூஞ்சி உடச்சு போறான். என் பொண்டாட்டிக்கு பட்டனா முன்னால வைப்பேன், பின்னால வைப்பேன். அதை கேட்க நீ டெய்ல இருந்தா இதையெல்லாம் சொல்லணும்டா. சாப்பிட்டுருக்கியா? நீங்க இவெல்லாம் கொஞ்சம் கையில் ஊத்தி நக்கிற போது ஊரைய குழப்பிடுவாங்க. இந்த பட்டன் பிரச்சனையினாலதான் இந்த வாத்தியார ஊரை விட்டு போனாரு. மறுபடியும் அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம ஊர்ல யாருமே பட்டன் வைக்க வேண்டான்னு சொல்றேன். வேணா ஜிப்பு வச்சுக்கிட்டோம், அதுவும் வேணாம்னா கயிறு கட்டிக்கிட்டோம். அது ரொம்ப சௌரியமா இருக்குங்க. ஹலோ மாரிமுத்து, உன் பொண்டாட்டி நான் மாத்திரம் மக்கனே அறுவாலை தூக்கிட்டு வர்றிய. சின்ன பொண்ணு அடுத்தவன் பொண்டாட்டி தானே, அவ கூடவே சுத்திட்டு இருக்கான ஓடுகாலி, அவளை வெட்டுறதானே. அருவாள் இங்க போட்டு எதுல வெட்டுவான்? துணைக்கு யாரையாவது அனுப்புங்க. நம்ம ஆளுங்க கூட்டு போடா. ஏய் போடா, வாங்கப்பா. ஏங்க இவன் வெட்டுவான்ங்கறீங்க? வெட்டுவான் வெட்டுவான் வெட்டுவான், தண்ணிய போட்டு அவனையே வெட்டிக்குவான். என்ன அது? இந்த கைத்தை உன் கழுத்துல மாட்டிக்க, இல்லன்னா இந்த கைத்தை என் கழுத்துல மாட்டிக்குவேன். ஆளுதான் வளர்ந்திருக்கே தவிர கொஞ்சமான அறிவு இருக்காயா? ஆமா அறிவு டிப்போ இவா. யோ இங்க பாரியா, நான் பார்த்து வளர்ந்த புள்ள சின்ன பொண்ணு, அவ வயித்துல பூச்சியோ புழுவோ பாக்காம நம்ம கல்யாணம் நடக்காதியா? ஏண்டி புழு பூச்சி பிறக்கிறதுக்கு அது என்ன புத்தா இல்ல வயிறா? பாத்தியார் ஊர்ல இருக்கிறப்ப பிறக்காத புள்ள, அவர் இல்லாதப்ப எப்படி பிறக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாத்தியார சின்ன பொண்ணு ஒண்ணு சேரணும், அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அவங்க மடியில ஒரு குழந்தைய பாக்கணும், அப்பதான் நம்ம கல்யாணம். அவ்வளவுதானா? பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை வாங்கி தர்றேன், மடியில படுக்க வச்சிரு. அடியே பேசாம ஒரு காவி துணி கமண்டலம் வாங்கி கொடுங்க, விசில தூக்குறதுக்கு பதிலா அதை தூக்கிட்டு அலையறேன். ஏய் இரண்டு மோகினி பிசாசு மாதிரி கையாடுற. உன்ன எங்க எல்லாம் தேடுறதியா? எனக்கு தேடுன உன்ன ரொம்ப ஏங்க வச்சுட்டயா? பாவையா நீ, என் மேல கோச்சுக்கார, வாயா கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம். அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற உனக்கு காஜா எடுக்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி எடுத்தது இல்ல. சட்டை தைக்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி தச்சது இல்ல. சரி மிஸ்னா ஓட தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஓட்டினது இல்ல. அப்ப கல்யாணம் கிடையாது, போங்கடி. ரொம்ப பிகு பண்ணிக்காதையா? நீ கேட்டதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கு என்னையா சம்பந்தம் இருக்குடி? எதுக்கு ஒரு முன்னறிவு இருக்கணும்? அது கல்யாணத்துக்கு அவசியம் தேவை. அது சின்ன பொண்ணு கட்டி இல்லாதனால தான் வாத்தியார் ஊரை விட்டே ஓடி போயிட்டான். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதாடி? சும்மா கட்டாதையா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். முழுசா ரெண்டு புத்தகத்தை படிச்சிருக்கேன். அப்படியா? நாளைக்கு இடிஞ்ச வீட்டு பக்கமா வா, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இடிஞ்ச வீட்டுக்குள்ள என்ன சொல்ல போறா? மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ண பூங்காவிலே பஞ்சவர்ண கீழிகள் கொஞ்சம் பரவசம் பா, அஞ்சு கத்துங்க ஆசையில் அனுப்பெண்ணும் சேரையில் பஞ்சு கொடி பஞ்சு கொடி பஞ்சு கொடி கொஞ்சு. என்ன அது? இது ஒரு கலர், அது ஒரு கலர். இது ஒருத்த பேண்ட் துணி, இது ஒருத்த சட்ட துணி, ரெண்டையும் கட் பண்ணி ஒரு சட்டை தச்சு போட்டு வந்தேன். எங்கே காலரை காணும்? அதுக்கு ஒரு பாய் துணி கொண்டு வரேன்னு. உன்னை பாக்குற அவசரத்துல அப்படியே போட்டு வந்துட்டேன். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சட்டை போட்டுருக்கிறவெல்லாம் ஜவுளி கடைக்கு பின்னால உழுகுற துண்டு துணி, அதுல தச்சு போட்டு பாருங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சௌரியம் பாத்தியா? என்ன இத நீ ஜாக்கெட்டாவும் போட்டுக்கலாம், நான் சட்டையாவும் போட்டுக்கலாம்.